ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஜஸ்ட் மை சேனல் நான் உங்கள் ஹஷாஸ்ரீ மனதை மாற்றி விட்டாய் கதையோட அடுத்த பகுதிகளை பற்றி தான் பார்க்க போகிறோம் அலுவலகத்திலிருந்து கிளம்பிய அர்ஜுனுக்கு மனம் ஆறவே இல்லை ஏன் ஆதி இப்படி பண்ணுறான் சொல்ல வரது கேட்கக்கூடாது அவன் ரெடியாக இல்லை அந்த அளவுக்கு நம்பிக்கை இல்லாதவன் வெறுக்கிறவன் எதுக்கு திவ்ய கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணணும் என ஆதங்கத்தில் புலம்பிக் கொண்டிருந்து நடந்த நிகழ்வுகளை அசை போட்டு கொண்டிருந்தான் ஊரிலிருந்து வீட்டிற்கு வந்த அர்ஜுன் நேரே ஆதி வீட்டிற்கு சென்றான் அங்கே இருந்த நிலையை கண்டு முதலில் குழம்பி போனான் அனைவரும் அமைதியாக எதையோ பறிகொடுத்தது போல இருக்க அம்மு அனு ஆதங்கத்தில் திவி பேசியது செய்த அனைத்தையும் கூறினார்கள் அவியும் அவள் பங்கிற்கு நடந்த சண்டைகள் அவள் சொத்துக்காக பழகியது ஆதி அவளை யாரும் அறியாமல் திருமணம் செய்தது என அனைத்தையும் சற்று கோபத்தில் மிகைப்படுத்தியும் கூறினார்கள் இதை கேட்ட அர்ஜுன் திவி கிட்ட காரணம் இல்லாமல் அவ பண்ண மாட்டான்னு நீங்க எல்லாரும் தானே சொல்லுவீங்க உண்மைதான் ஆனா அவளுக்கு நாங்கள் தான் முக்கியமில்லையாம் எங்ககிட்ட சொல்ல மாட்டாளாம் ஆதிக்கிட்ட மட்டும்தான் சொல்லுவாளாம் இத்தனை வருஷம் அவளை வளர்த்துன நாங்கள் அவ கண்ணுக்கு தெரியல நேற்று வந்து ஆதி பெருசா போயிட்டானா என அபி இன்னும் கோபத்தில் கத்திக்கொண்டிருக்க கொண்டிருக்க அங்க இருந்த பெரியவர்களால் இதற்கு எந்த பதிலும் கூற முடியாமல் அப்படியே இருந்தனர் அர்ஜுனுக்கு புரிந்துவிட்டது இவர்கள் அனைவரும் திவி மேல் பயங்கர கோபத்தில் இருக்கிறார்கள் எது சொன்னாலும் இப்போ கேட்க மாட்டாங்க முதல்ல திவிகிட்ட பேசலாம் ஏன் அவள் இன்னும் ஆதிக்கிட்ட விஷயத்த சொல்லாமல் இருக்கா என்று நினைத்து கொண்டே நான் திவியை பார்த்துட்டு வரேன் என்று கூறிவிட்டு மாடிக்கு சென்றான் அபிக்கு சொத்து விஷயத்தில் ஒரு தான் இருந்தது ஆனால் திவி யாரோ ஒருத்தனை காதலிக்கிறேன் என கூறவும் அபி அவளை பாதிக்கு மேல் வெறுத்தே விட்டாள் அவளுக்கும் தன் தம்பிதான் தனக்கும் முதல் குழந்தை என்று பாசம் காட்டி வளர்த்தியவள் அவன் ஆசைப்பட்டது திவியின் நேசம் அவளும் காதல் இருப்பது போல காட்டி இப்படி ஏமாற்றியதை அபியால் ஜீரணிக்கவே முடியவில்லை இந்த திருமணம் அனைவரின் சம்மதத்தோடு அவளை கைப்பிடிக்க எண்ணியதை நினைத்து முதலில் பெருமைப்பட்டது கல்யாணத்தை விரைவில் எதிர்பார்த்தது அபிதான் ஆனால் அவளால் இப்போது திவியின் செயலை ஏற்கவும் முடியாமல் குழம்பி கோபத்தில் திளைத்திருக்க அடுத்து இருந்த பிள்ளை பாசத்தையும் வைத்து சோபி குழப்பிவிட்டதும் முழுதாக திவி மீது கோபத்தை மட்டுமே காட்டிக் கொண்டிருக்கிறாள் அபி அவள் எது செய்தாலும் குறைகளை மட்டுமே கவனிக்க தொடங்கிவிட்டாள் பால்கனியில் நின்று திவி வேடிக்கை பார்த்து கொண்டிருக்க அங்கே சென்றான் திவி அவள் முகம் மலர அண்ணா எப்படி இருக்கீங்க என்ன திடீர்னு ஏன் எப்போ வரேன்னு முன்னாடியே சொல்லவே இல்லை என்று அவள் எப்போதும் போல கேட்க அவளை கூர்மையாக பார்த்தவன் இங்கே எவ்வளோ நடந்துருக்கு அவனும் ஒன்றுமே சொல்லலை நீயும் அதுவே பண்ணுறல்ல என்று கேட்டுவிட மெளிதாக புன்னகைத்த திவி சிரிக்காத திவி செம்ம கடுப்பில் இருக்கேன் நீ ஏன் என்கிட்ட இது முன்னாடியே சொல்லலை ஏன் அவன்கிட்ட இன்னும் பேசாமல் இருக்க யார் இந்த வீடியோ முதல்ல அனுப்பிச்சிது வீட்டில் எல்லோரும் இவ்வளோ கோபத்தில் கிட்டத்தட்ட ஒன்று வெறுக்கிற அளவுக்கு இருக்காங்கம்மா அதில் முக்கியமாக நீங்கள் சொல்லாம கல்யாணம் பண்ணது தான் பெரிய பிரச்சனையே நீதான் அவங்க கிட்ட இருந்தால் அவனை பிரிக்க இப்படியெல்லாம் பிளான் பண்ணங்கிற ரேஞ்சில் பேசுறாங்க சொல்ல வர்றது கூட யாருமே கேட்க மாட்டேங்கிறாங்க நீ என்னதான் பண்ணிட்டு இருக்க என்று கோபத்தில் ஆரம்பித்து ஆதங்கத்துடன் முடித்தான் அர்ஜுன் இவளுக்கு இதை கேட்டு என்னவோ போல ஆகிவிட்டது அண்ணா ப்ளீஸ் நான் ரிலாக்ஸ் எல்லாத்துக்கும் நான் பதில் சொல்றேன் என அவள் அறிந்த அவள் பக்கம் இருந்து பார்த்தவற்றை நிச்சயதார்த்தம் நடக்கவிருந்த அன்றிலிருந்து இன்று வரை நடந்த அனைத்தையும் கூறினாள் ஆனால் ஆதிக்கு ஏதோ ஒரு உந்துதல்தான் தான் கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணிட்டார் ஆனால் அவர் எல்லாரையும் அடக்க தான் என்ன ஹவுஸ் அரெஸ்ட் அந்த மாதிரிலாம் சொல்கிறாரு அது இதுன்னு சும்மா பேசிகிட்ருக்கார் எனக்கு அவரை நினச்சா ரொம்ப கஷ்டமாக இருக்கு என் மேலே பாசம் வச்சும் அன்பை மட்டுமே எதிர்பார்த்து அது பொய்யோன்னு அவரால் ஏற்றுக்கவும் முடியல அதனால சில சமயம் ரொம்ப கத்திடுறாரு மற்றபடி வேற எதுவும் இல்லைண்ணா இன்றைக்கு கூட அவர்கள் பேசியது பிரச்சனையை சொல்ல வந்து அவருக்கு அழைப்பு வந்தபோது அது தடைப்பட்டது என அனைத்தையும் கூறினாள் சீக்கிரம் பேசிட்டா சரியாயிடும்ண்ணா எல்லாரும் என் மேலே ரொம்ப கோபத்தில் இருக்காங்க என் மேலே ரொம்ப பாசம் வச்சவங்க தான் எல்லாருமே அதனால் கண்டிப்பாக பிரச்சனையும் சொன்னால் புரிஞ்சுப்பாங்க அவர் தான் காலையில் போனவர் வேலை போல இன்னுமே வரவே இல்லைன்னா அவரும் மனசு உறுத்தலோட எத்தனை விஷயத்த தான் பார்ப்பாரு அதுதான் இவங்க எல்லாரையும் நினச்சி கவலையாக இருக்குது சீக்கிரம் எல்லா விஷயத்தையும் ஆதிக்கிட்டு பேசிட்டா திரும்ப பழைய மாதிரி நம்ம எல்லாரும் ஜாலியாக இருப்போம்ண்ணா என்று அவள் முழு நம்பிக்கையுடன் கூற இதை கேட்டுக்கொண்டிருந்த இருந்த அர்ஜுனும் இந்த பொண்ணு இவ்வளவு நம்பிக்கையோடு இருக்காளே ஆனால் இவன் மேலே அவங்களுக்கு இருக்கிறது வெறும் கோபம் மட்டும் இல்லை இவளை நம்பாமல் எதை பண்ணாலும் அது தப்புன்னு குறை சொல்கிறாங்க அவ்வளவு தூரம் வந்தது கூட புரியாமல் சீக்கிரம் சமாளிச்சிடலான்னு இருக்காளே இவ என்று நினைத்தவன் அவளிடம் நீ சொன்னாதானே ஆதி கேட்க மாட்டேங்கிறான் சரி நான் வேணும்னா பேசி பார்க்கவா இவளும் அர்ஜுனை பார்த்து மெலிதாக புன்னகைத்தபடி நான் அவர்கிட்ட நிறையா சொல்லணுன்னா எங்களுக்குள்ளே இன்னும் புரிஞ்சிக்க வேண்டியது பேச வேண்டியது நிறையா இருக்கு ஆனால் எதை எங்கேருந்து ஆரம்பிக்கிறதுன்னு எனக்கு தெரியல நம்பிக்கா அன்பு எல்லாமே நம்ம கூட பழகும்போது கொஞ்சம் கொஞ்சமாக நாமளே புரிஞ்சுக்கும் போது தானாக வந்தால் தான் கடைசி வரைக்கும் இருக்கும்னு நான் நினச்சேன் பட் மற்றவங்க சொல்லி கன்வின்ஸ் பண்ணி வர்றதில் எனக்கு அந்தளவுக்கு இஷ்டம் இல்லைண்ணா ஆனாலும் இப்போ எல்லோரும் சங்கடப்படுறது பார்க்கும்போது எனக்கு எப்படியாவது இதெல்லாம் சரியாகட்டும்னு தான் தோணுது ஆதி எந்தளவுக்கு நீங்கள் சொல்கிறத கேட்பாருன்னு எனக்கு தெரியல பட் சரி எதுக்கும் நீங்கள் பேசி பாருங்கள் ஒரு வேலை அவர் கேட்டு பிரச்சனை சரியாயிடுச்சுன்னா பழையபடி எல்லாமே மாறி ஆதியோட சிரிப்பை நான் பார்த்தா அதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷன்னா அது போதும் எனக்கு அதுக்கப்புறம் அவரும் என்னை எப்போவுமே விடாமல் என்னை அவருக்குள்ளே வச்சு பார்த்துப்பார் என்று அவள் நம்பிக்கையுடன் கூற அர்ஜுன் அவளிடம் வந்து அவளது தலையை வருடி விட்டு எல்லாம் சரியாக நடக்குமா நான் அவன்கிட்ட பேசுகிறேன் சரியா நீ நிம்மதியாரு என்று தங்கைக்கு ஆறுதல் கூடிவிட்டு வேகமாக அவள் தலையை சேர்த்ததும் ஆமாம்மா அப்போ தானே உங்கள் ரூட்டு கிளியர் ஆகும் இந்த பிரச்சனையில் எல்லாரும் அதை கவனிக்காமல் இருக்காங்கள்ல அண்ணா இவங்களாம் நாமன்னா இனி வேலைக்காகாது ஸோ சீக்கிரம் இந்த பிரச்சனையை சரி பண்ணிட்டா நீங்கள் அம்மாவை கூட்டிகிட்டு உங்கள் கூட கிளம்பி போயிடுவீங்க தானே அதுக்கு தானே அண்ணா இவ்வளோ பிளான் பண்ணுறீங்க என்று கண்ணடித்து அவனை சகஜமாக்க முயன்றாள் அவனும் இவளது தலையில் செல்லமாக கொட்டிவிட்டு வாழு இப்போவும் நீ கிண்டல் பண்ணுறது நிறுத்தலையா என்று கேட்டதும் அவளும் புன்னகைக்க அர்ஜுன் உண்மையை சொல்லு திவி உனக்கு கஷ்டமா இல்லையா ஆதி கூட இருக்கேன் எனக்கு என்ன கஷ்டம் வர என்ன நடந்தாலும் அவர் என்ன விடமாட்டார் என்று அவள் அத்தனை நம்பிக்கையில் கூற அவளின் இந்த அசைக்க முடியாத நம்பிக்கையை கண்ட அர்ஜுனும் உன் மனசு போல எல்லாமே நடக்கட்டும்டா என்று நம்பிக்கையை கூறிவிட்டு கீழே வந்தான் ஈஸ்வரி சோபியுடன் அனைவரும் அங்கே இருக்க இவனை கண்டதும் ஈஸ்வரி ராகத்தோடு தன் பேச்சை ஆரம்பித்தார் அதுவும் திவ்யை பற்றி வசைப்பாட இதை கேட்ட அர்ஜுனும் போதும் தேவையில்லாம பேசாதுங்க அவளை பற்றி தப்பாக பேசல அருகதோ உங்களுக்கு இல்லை என்று கூறிவிட்டான் இதற்கு ஈஸ்வரியும் பாருப்பா அண்ணா அண்ணானும் உன்னையும் ஏதோ பேசி நம்ப வச்சுட்டா அம்மா இனி ஊனலமையும் இப்படி தான் எப்போ என்ன நடக்குமோ அந்த திவி எந்த பிரச்சனையும் உங்கள் குடும்பத்தில் கொண்டு வருவாளோன்னு தான் உன் வாழ்க்கையில் இருக்க போகிற புலம்பா ஆரம்பிக்க போகிற என்று கூறியதும் அம்மாவும் நீங்கள் அவகிட்ட பேசிட்டு மட்டும் என்னவாக போகுது உங்களுக்கு எதுக்கு இந்த வேண்டாத வேலை என்று அர்ஜுனிடம் கேட்டாள் இனிமேல் அவகிட்ட பேசாதீங்க அவள் சரியில்லை இந்த குடும்பத்தில் இருக்கிற எல்லாரையுமே அவள் பிரிச்சிருவா அவளுக்கு சொத்து தான் முக்கியமாக இவ்வளோ நாள் கூட நான் இதெல்லாம் யோசித்தேன் ஆனால் இன்னைக்கு நடந்த விஷயம் இப்போ உங்ககிட்ட இவ்வளோ நேரம் இத்தனை பேர் அவளை பற்றி சொல்லியும் அவகிட்ட போய் பேசிட்டு வந்த பத்து நிமிஷத்தில் அவளுக்கு இவ்வளோ சப்போர்ட் பண்ணுறங்க அவகிட்ட நெருங்காமல் இருக்கிறது தான் நம்ம எல்லாருக்குமே நல்லது இல்லை அவள் உங்களையும் மாற்றிடுவா இதை கேட்டு கோபமுற்ற அர்ஜுன் நிறுத்தாமோ எல்லாமே தெரிஞ்ச மாதிரி பேசாத மற்றவங்க பேச்சை கேட்டு என்னவே கண்ட்ரோல் பண்ணுறல்ல நீயும் எல்லார மாதிரி தான்னு காட்டிட்டுலாமோ திவ்யால இப்போ வரைக்கும் என்ன நீங்களாம் அப்படி இழந்துட்டீங்கன்னு இப்படி பேசுகிறீங்க மற்றவங்கள விடு அம்மு நீ கூட அவளை இவ்வளோ மோசமாக நினப்பியா அவள் உன் ஃப்ரெண்டு அவள் உனக்காக என்னவெல்லாம் பண்ணியிருக்கா இப்போ நானும் நீயும் சேர போகிறதுக்கே அவ தான் காரணம்னு கூட உனக்கு மறந்துடுச்சா ச இதை நான் உங்ககிட்டருந்து சுத்தமாக எதிர்பார்க்கவே இல்லை அம்மோ இப்போ எனக்கு உங்ககிட்ட பேசவே கூட பிடிக்கல என்று கத்திவிட்டு அவன் அங்கிருந்து வெளியேறிவிட்டான் இங்கே சோபியோ மீண்டும் அவளிடம் அவளுக்காக உன்னை இப்படி எல்லாேரு முன்னாடியும் இன்சல்ட் பண்ணியிருக்க வேண்டாமோ ஓ மனசு கஷ்டப்படுதுன்னு கூட நினைக்காம இப்படி அவசரமாக அர்ஜுன் கிளம்பி போகணுமா இது வரைக்கும் உன்னை அதட்டி ஒரு வார்த்தை கூட பேசாதவர் இன்னைக்கு இப்படி கோபமாக நடந்துக்கிறாரு வந்தபோது கூட சாதனமாக பேசிட்டு பிரச்சனையை கேட்டுட்டு போனது தானே சொன்னீங்க அப்புறம் இப்படி இவ்வளோ கோபப்படுறாரு ம் மேலே போய் அவளை பார்த்துட்டு வந்ததும் இப்படி கத்துறாருன்னா என்ன சொல்லி வச்சாலோ எல்லாம் அவளால என்று இன்னும் ஏத்திவிட அழுது கொண்டே அம்மு அறைக்குள் சென்று விட்டார் அனைவரும் அவளை சமாதானப்படுத்த சென்றனர் பாட்டி தாத்தாவிற்கும் அர்ஜுனின் இந்த கோபம் புதிதுதான் இருந்தும் அவன் கேட்ட கேள்விகள் உண்மைதானே திவியால் அனைவரும் என்ன இழந்துவிட்டோம் அதை யாரும் இங்கு சிந்திக்கும் மனநிலையில் இல்லை என்பது இப்போது புரிய வர பேத்தியை சமாதானப்படுத்த இவர்களும் பின்னோடையே சென்றார்கள் அர்ஜுனின் மனநிலையோ தப்பு செஞ்சவங்கள நம்புறாங்க வீட்டில் அவங்க பேசுறத சொல்றத அப்படியே கேட்கறாங்க ஆனால் இதுவரைக்கும் திவ்யனால் இவங்க யாருக்கும் பிரச்சனை வரலன்னு தெரிஞ்சும் அவளை நம்பாம அவள் சொல்ல வர்றதை கூட கேட்காம இப்படி நடந்துக்கிறாங்களே எல்லாருக்கும் அதிகபட்ச கோபமே கல்யாணம் பண்ணதில் தான் எல்லாம் இந்த ஆதியம் என்ன பண்ணுறதோ எல்லாத்திலையும் அவனுக்கு அவசரம் இப்போ குடும்பத்தை பிரிக்கிறதுக்காக தான் திவி இப்படி பண்ணாங்கிற மாதிரி பில்ட் பண்ணிட்டு இருக்காங்க ஏன்னா அவன் யோசிக்க யோசிக்க கோபம்தான் அதிகரித்தது அதே கோபத்தோடு சென்று ஆதி இடம் பொறுமை பொறுமையின்றி ஆதங்கத்தோடு பேச இருவரும் இனிமேல் ஒருவர் விஜயத்தில் மற்றவர் தலையிடவே கூடாது என்று நிலைக்கு தள்ளப்பட்டனர் இதை நினைத்தபடியே அர்ஜுன் தன் வீட்டிற்கு சென்றான் ஆதியும் அர்ஜுனை கண்டதும் அவனிடம் சொல்லி ஆலோசனை கேட்க வேண்டும் என்றுதான் இருந்தான் ஆனால் அர்ஜுன் பொறுமையாக வந்ததும் விஷயத்தை கூறியிருந்தால் ஆதி நிச்சயம் செவிமடுத்திருப்பானோ என்னவோ என்றும் பொறுமையை கடைபிடிக்காத ஆதி முதலில் அமைதியாக பேசியும் கூட அர்ஜுனின் பொறுமையற்ற பேச்சு கோபம் அனைத்திற்கும் ஆதியே காரணம் என்பது போல குற்றம் சாட்டியது இவனும் புரிந்து கொள்ளவில்லையா என்ற நினையில் ஆதி அப்படி ஒரு வார்த்தையை கூறிவிட்டான் இப்போது ஆதியும் மன வருத்தத்துடனேயே வீட்டிற்கு சென்றான் தன் அறைக்கு வந்தவன் அங்கே திவி ஏதோ எழுதி கொண்டிருப்பதைக் கண்டு இவன் வந்ததும் எடுத்து வைத்துவிட்டு வந்தவள் அதி சைட்டில் எதுவும் ப்ராப்ளம் இல்லையே கலையில் எதுவும் அவசரமாக போனீங்க எல்லாம் ஓகேதானே என்று இவனுக்காக அவள் யோசித்து கேட்டதும் எதுவும் இல்லை என்பது போல தலையை மட்டும் ஆட்டிவிட்டு அவன் நகர சரி லேட் ஆகிடுச்சி சாப்பிட்டீங்களா என்று கேட்டாள் இல்லை மதியம் வெளியில் சாப்பிட்டேன் இன்னும் அலைச்சல் ஒரு மாதிரி டயர்டாக இருக்கு அதனால் எனக்கு எதுவும் வேண்டாம் ம் அப்போ பால் மட்டும் குடிக்கிறீங்களா வெறும் வெறுவாய்த்தோடு எடுக்கக்கூடாதுன்னு அத்தான் சொல்லுவாங்கள்ல அவளை ஒரு நிமிடம் திரும்பி பார்த்தவன் ம் சரி என்று மட்டும் கூறிவிட்டு அவள் செல்வதையே பார்த்து கொண்டிருந்தான் அவ்வளோ பிரச்சனை நடந்தும் நான் வீட்டுக்கு வந்ததும் என்னை பற்றி தானே கேட்குற நீ ஒருத்தரை பற்றியும் நீ குறை சொல்லவும் இல்லை என் மேலே இந்த குடும்பத்து மேலே இவ்வளோ பாசம் இருக்குல்லடி உனக்கு பட் நீ ஏந்தியா அவங்ககிட்ட உண்மையாக சொல்ல மாட்டேன்னு சொல்கிற நீ பண்ணுறதை சரின்னு ஏற்றுக்கிறதா இல்லை தப்புன்னு சொல்கிறதா ஒன்றுமே புரியல என்று தனக்குள் எப்போதும் போல நினைத்து கொண்டு பெருமூச்சு விட்டவன் சென்று துணியை மாற்றி விட்டு வந்து அமர்ந்தான் அவள் இப்போது பால் கொள்கட்டியை கொண்டு வந்து நீட்டினாள் அதை பார்த்தவன் நந்து வந்தான்ல அதான் பாவம் உடம்பு சரியில்லைன்னு ஸ்வீட்டே சாப்பிடாம ஏங்கி போயிருப்பான்னு அவனுக்காக செஞ்சேன் என்று அவன் கேளாமலேயே இவள் பதில் கூறினாள் ஆதியும் எதுவும் கூறாமல் அமைதியாக அதை வாங்கி உண்டான் நீ சாப்பிட்டியா இல்லை என்பது போல திவி தலையசைக்க ஏன் இல்லை நந்துக்காக பண்ணது அவனே சாப்பிடல அதனால் எனக்கும் சாப்பிட தோணலை இப்போது ஆதி திவியையே பார்க்க இவளும் ஏதோ சொல்ல வந்தவள் அவளுக்கு அர்ஜுனிடமிருந்து அப்போது அழைப்பு வந்தது அதை எடுத்துக்கொண்டு பார்கனிக்கு சென்று பேசினாள் அன்றைக்கி எங்கிட்டயும் உங்களுக்காக செஞ்சது நீங்கள் சாப்பிட்லன்னு நானும் சாப்பிடலன்னு சொன்னான் இப்போ நந்துவுக்கும் அதே பதில் சொல்றா அப்போ இவளுக்கு பிடிச்சவங்க யார் இப்படினாலும் அவங்க கிட்ட அவள் அப்படி தான் இருக்காளா நான் இந்தியாவுக்கு எப்போவுமே ஸ்பெஷல் இல்லையா என்று இப்போது ஆதி தனக்குள் நினைத்து கொண்டிருக்க அவனுக்கு சற்று மனம் வற்றியது போல் இருந்தது ஆனால் திவி சிறிது நேரத்தில் உள்ளே வேகமாக வந்தவள் என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க ஆதி நீங்க அண்ணாவை எப்படி நீங்க அந்த மாதிரி திட்டலாம் என்று கத்தினாள் இவனுக்கும் ஆமா மற்றவங்கள பத்தி நல்லா யோசிப்பா என்ன மட்டும் விட்டுருவா இவளை சாயந்தரம் அவ்வளோ பிரச்சனை பண்ணி எல்லாரும் திட்டிருக்காங்க அதை பத்தி இப்போ வரைக்கும் ஒரு வார்த்தை என்கிட்ட சொல்லல அது சரி பண்ற வழியை காணோம் வந்துட்டான் அண்ணாவை திட்டினதை பற்றி கேட்க ஃபேண்டா ஆதி நீ கோபப்பட்டால் தேவை இல்லாமல் பேசிடுவேன் அப்புறம் ரெண்டு பேருக்குமே சங்கடம் தான் ஏற்கனவே அவளுக்கு நீ ஸ்பெஷல் இல்லைன்னு ரொம்ப கடுப்பில் இருக்க இப்படியே அமைதியாக போய் படுத்துடு என்று தனக்குள்ளேயே நினைத்து கொண்டவன் தன் கோபத்தை அடக்கி கொண்டு எதுவும் கூறாமல் நகர்ந்தான் ஆனால் இவ்வளோ நான் இருக்கேன் ஆதி பேசுறதுக்கு முன்னாடி யோசிக்கிறதே இல்லையா நீங்கள் எப்பவுமே கத்தி எல்லாரையும் கஷ்டப்படுத்த வேண்டியது உங்களுக்கு பொழப்பாக போச்சு இப்போது பொறுமை இழந்தவன் எல்லாரையும் கஷ்டப்படுத்துறது பற்றி நீ பேசாத நான் கத்தி கஷ்டப்படுத்துகிறேன் நானாவது இப்படி தான் அப்படின்னு எல்லாருக்கும் புரியுது ஒரு நேரம் இல்லாட்டியும் இன்னொரு நேரம் அவன் இப்படி தானே எல்லோரும் விட்டுட்டு போயிடுறாங்க ஆனால் மேடம்க்கு எப்படின்னு மறந்துடுச்சா நீ பேசுறதுல திட்டுறதில் உன் அக்கறையில் அன்பில் எதையுமே முழுசாக யாரும் ஏற்றுக்கவும் முடியாமல் விட்டு விலகவும் தெரியாமல் மொத்த குடும்பமும் கஷ்டப்படுது ஆனால் அது எதுவுமே உனக்கு பெருசாகவே தெரியலையா பேச்சு மாற்றாதீங்க ஆதி கிட்டே எப்படி நீங்கள் ஏன் பிரச்சனை இல்லை அதுன்னு சொல்லலாம் அதுதானே நான் கேட்டதுக்கு பதிலே சொல்லிடாத எப்போவுமே நீ பிடிச்சதே புடிவாதம்னு நின்று இங்கே பார் அவன் என் ஃப்ரெண்டு அதை நாங்கள் பார்த்துக்குறோம் நீ உன் வேலையை மட்டும் பாரு இதில் நீயும் இன்வால்வ் ஆகாத இதை கேட்ட திவி ஓ இப்படி சொன்னால் நான் பேசாமல் எதையும் பற்றியும் கேட்காமல் போயிடுவேன்னு எதிர்பார்த்தீங்களா இங்கே பாருங்க அர்ஜுன் அண்ணா என் அண்ணா எனக்காக பேச வந்தவர் எனக்காக சப்போர்ட் பண்ணுறவங்கள நான் எப்போவும் விட்டு கொடுக்க மாட்டேன் அதுக்காக நான் கேள்வி கேட்பேன் இல்லாட்டி என் விஷயமா பேசிதானே ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் ரெண்டு பேரும் இப்படி இருக்கீங்க அதனால் உங்கள் பிரச்சனை இல்லை தான் நான் இன்வால்வ் ஆகாமல் வேற யார் இன்வால்வ் ஆகாங்க சொல்லுங்கள் முக்கியமாக எல்லாத்துக்கும் மேலே நான் உங்கள் ஒய்ஃப் எனக்கு இல்லாத ரைட்ஸ் வேறு யாருக்கு இருக்குது என் உரிமையை நான் யாருக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டேன் ஸோ இந்த மாதிரி எமோஷ்னலாக ஸ்மால் பிளாக் மெயில்ஸ்லாம் மற்றவங்க கிட்ட வச்சுக்கோங்க என்கிட்ட வேண்டாம் நான் மற்றவங்க மாதிரி இல்லை உங்களுக்கு தெரியும்ல இதை கேட்டு ஏளனமாக சிரித்து விட்டு உண்மைதான் நீ மற்றவங்க மாதிரி இல்லை எதுலேயுமே இவ்வளோ பிரச்சனை பெற்றவங்க வளர்த்தவங்கன்னு யாருமே நம்பாமல் இருக்கிறதுக்கு இந்நேரம் மற்ற யாராவது இருந்திருந்தால் கொஞ்சமாக அது ஃபீல் பண்ணியிருப்பாங்க அழுதுருப்பாங்க ஆனால் நீ அடுத்தடுத்துன்னு பார்த்துட்டு போயிட்டே இருக்க என்ன தைரியம் சூப்பரில் அண்ட் எல்லா பொண்ணுங்களுக்கும் தான் ஹஸ்பண்ட் ரொம்ப ஸ்பெஷல்னு சொல்லுவாங்க எதுனாலும் அவங்கக்கிட்ட தான் சொல்லணும்னு தோணுமா ஆனால் மேடம்க்கு அப்படி எதுவுமே இல்லை இன்றைக்கி ஈவினிங் நடந்த பிரச்சனையை பற்றி இப்போ வரைக்கும் நீ ஒரு வார்த்தை கூட என்கிட்ட சொல்லலை செம கூட நீ பாட்டுக்கு இருக்க கண்டிப்பாக நீ யாரையும் குறை தான் அந்த விஷயத்தில் நான் உன்னை எப்போவுமே தப்புன்னு நான் சொல்ல மாட்டேன் ஆனால் என்ன உனக்கு எப்போவுமே என் தேவை அவசியமே இல்லைல்ல திவி எல்லாமே நீயே பார்த்துக்குவ இல்லாட்டி அவங்க பேசினது நான் பெருசாக எடுத்துக்கலன்னு தூக்கி வீசிட்டு போயிடுவேன் அப்புறையே நீ என்கிட்ட கேள்வி கேட்குற என்று சற்று கோபம் கலந்த ஆதங்கத்தோடு பேசி வருத்தத்தோடு முடித்தான் என்ன அதையும் சொல்கிறீங்க நீங்கள் அப்போது அழுதாதான் தான் அவங்க உண்மையாகவே பிரச்சனையில் இருக்காங்கன்னு அர்த்தமா அப்படின்னா அழுகாமல் பிரச்சனையை பார்க்குறவங்களுக்கு ஃபீலிங்ஸே இல்லை அவங்க வெறும் ஜடம்னு சொல்லுவீங்களா எப்போ இருந்து நீங்கள் இப்படி ஒரு சாடிஸ்டானிங்க இப்போது அவளது கையை பற்றி சுவரோடு தள்ளியவன் யாரை பார்த்துட்டு சாடிஸ்டுன்னு சொல்கிறா என்னை பார்த்தா உனக்கு அப்படி தெரியுதா பின்னா நான் அழுகலைன்னு நீங்கள் தானே கேட்டீங்க அடுத்து அவங்க அழுகிறத பார்க்கு நினைக்கிறீங்களா சாடிஸ்டுன்னு சொல்லாமல் வேறு என்ன சொல்லுவாங்களாம் என்று அவளும் கோபத்தில் கத்தி கொண்டிருக்க அப்போ மற்றவங்க கஷ்டப்பட்டாலும் பரவாயில்லன்னு மொத்த குடும்பத்தையும் உன் பேச்சு செயலால் இன்னும் அளவச்சுட்டு நடந்த பிரச்சனையை பற்றி அவங்கக்கிட்ட பேசாமல் அவங்கள சமாதானப்படுத்தாமல் இப்போவும் அவங்க ஃபீல் பண்ணுறதை பார்த்துட்டே இருக்கிற ஒன்று என்னன்றே சொல்கிறதாங்க நானாவது உன் ஒருத்தங்கிட்ட தான் அதுவும் இப்படி இப்போவும் இருக்கேன்னு தான் கேட்டுட்ருக்கேன் ஆனால் நீ அத்தனை பேரும் ஃபீல் பண்ணியும் உனக்கு பற்றவே இல்லைல்ல இப்போ சொல் யார் சாடிஸ்டன்னு அப்போது ஒரு பிரச்சனை வந்துவிட்டால் வாழ்க்கையில் எல்லாமே முடிஞ்ச மாதிரி எப்போவுமே கீதம் பாடிட்டு எல்லார் காலிலையும் போய் விழுந்து கிடைக்கணும்னு சொல்கிறீங்களா அந்தளவுக்கு நான் எந்த தப்பும் பண்ணல ஆதி பைத்தியம் மாதிரி ஒளராது திவி நீ யார் காலிலையும் விழுகணும்னு நான் சொல்ல ஆனால் என்ன ரீசன் எந்த காரணத்தினால அப்படி சொன்னேங்கிறத நீ மற்றவங்க கிட்ட சொல்லாம் தானே அதை தானே கேட்டுட்ருக்கேன் ஆனால் நீ எப்போவுமே இப்படியே திமுறாவே பேசு ஓ அப்போ காரணத்தை நீங்கள் கேட்க மாட்டீங்கல்ல மற்றவங்கக்கிட்ட கிட்ட தான் நான் சொல்லணும் சரி அப்போ நானே இந்த பிரச்சனையை பார்த்துக்கிறேன் விடுங்க நீங்கள் எதுவுமே எப்பவுமே கடைசி வரைக்கும் கேட்க வேண்டாம் என்று அவளும் கோபத்தில் கத்திவிட்டாள் இது இது தாண்டி இந்த திமுரு தான் உனக்கு நான் என்ன சொல்கிறேன் நீ என்ன சொல்லிட்டுருக்க முதல்ல நான் சொல்ல வர்றது புரிஞ்சு கோதுவி உன்னை முழுசாக நான் தப்பாக எடுத்திருந்தால் கண்டிப்பாக நான் கல்யாணமே பண்ணியிருக்க மாட்டேன் என் முடிவே வேறு மாதிரி இருந்திருக்கும் ஆனால் பிரச்சனை இப்போ அது இல்லை மற்றவங்க எல்லாரும் உன்னை ரொம்ப தப்பாக புரிஞ்சிட்ருக்காங்க இப்போ நீ என் சொல்லி நானே அவங்கள போய் வேறு ஏதாவது விஷயம் சொல்லி கன்வின்ஸ் பண்ணாலும் இல்லை இதே காரணத்தை அவங்கக்கிட்ட சொல்லி நான் கன்வின்ஸ் பண்ணாலும் அவங்களுக்கு ஒரு உறுத்தல் இருந்துகிட்டே இருக்கும் அதனால தான் உன்னை அவங்கக்கிட்டேயே டேரெக்டாக போய் என்ன விஷயமோ சொல்ல சொல்கிறேன் அவங்க உன்னை வளர்த்துனவங்க அவங்க கண்டிப்பாக புரிஞ்சுப்பாங்க அது என்ன பிரச்சனையாக இருந்தாலும் அது ஏன் அவனுக்கு புரிய மாட்டேங்குது என்று அவனும் பொறுமையாக எடுத்து சொல்ல இவளோ ம் இப்போ முடிவாக நீங்கள் என்ன சொல்கிறீங்க நீங்கள் நான் சொல்கிறதை எப்போவுமே கேட்க மாட்டீங்க அதுதானே சரி நானே பார்த்துக்கிறேன் விடுங்கன்னு நான் சொல்லிட்டேன்ல இந்த பிரச்சனையை நானே ஃபேஸ் பண்ணிக்கிறேன் என்று அவளும் அதில் ஏன் என்றான் இவனுக்கு இப்போது கோபம் தலைக்கேறியது நான் இவ்வளோ சொல்லியும் நீ புரிஞ்சுக்கல திவி சரி அப்படியே வச்சுக்கோ ஆனால் ஒன்று புரிஞ்சுக்கோ அவங்க உன் மேலே வச்ச நம்பிக்கையை கெடுத்தது நீ இப்போ அதே நம்பிக்கையை நீ திரும்ப கொண்டு வரது நீ தான் முயற்சி பண்ணணும் அதில் நீ என்னை எதிர்பார்க்காத நான் உனக்கு ஹெல்ப் பண்ண மாட்டேன் இதை கேட்டு ஏறனமாக சிரித்தவள் இத்தனை வருஷம் ஒன்றா பழகின ஃப்ரெண்ட் உங்களை அவ்வளோ புரிஞ்சுக்கிட்டவர் ஒரு வார்த்தை ஏன் எதுக்குன்னு கேட்டதுக்கு இனிமேல் என் விஷயத்தில் தலையிடாத உனக்கு உரிமை இல்லைன்னு சொன்னவர் நீங்கள் உங்களை உயிரை வளர்த்தின குடும்பம் வருத்தப்படும்னு தெரிஞ்சும் அவங்களுக்கு தெரியாமல் கல்யாணம் பண்ணவர் உங்கள் நான் எப்படியா அதி ஹெல்ப்பை எதிர்பார்ப்பேன் எப்போ என்ன கஷ்டப்படுத்துவீங்கன்னு வேணால் நான் எதிர்பார்க்கலாம் அதுக்கு வேணும்னா நான் என்ன தயார் பண்ணிக்கணும் என்று நிதானமாக அவன் கண்களை பார்த்து கூறியவள் பெருமூச்சுடன் குட் நைட் என்று கூறிவிட்டு அவனை விட்டு விலகி சென்று படுத்துக்கொண்டாள் இதை கேட்ட ஆதிக்கும் கோபம் வர எங்கே இங்கேயே நின்றால் அவளை அடித்து விடுவோமோ என்று எண்ணியவன் வேகமாக அறையை விட்டு வெளியேறிவிட்டான் சற்று தன்னை ஆஸ்வாசப்படுத்திக் கொண்டு உள்ளே வந்தவன் அவள் முகத்தை சுளித்துக்கொண்டே தூங்கியதைக் கண்டதும் சிரிப்பு வந்தது கதவை அடைத்துவிட்டு வந்தவன் அவள் அருகில் வந்து படுத்து நெற்றியை நீவி விட்டான் எப்படி பாரு இன்னமும் உண்முன்னு வச்சுக்கிட்டு பைத்தி ஒண்டி திவினி என்றவன் அவளை அள்ளி தன் கைக்குள் கொண்டு வந்து தலையை வருடிக்கொண்டே கொண்டே பேச ஆரம்பித்தான் ஏந்திச்சாலும் நான் சொல்கிறதை புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிற வீட்டில் எல்லாரும் நான் சொல்லி உன்னை ஏற்றுக்கிட்டாலும் உன்னை உனக்காக ஏற்றுக்க மாட்டாங்க அம்மா அக்கா உங்கள் வீட்டில் எல்லாருக்கும் நீ அவங்கக்கிட்ட என்ன பிரச்சனை என்ன விஷயங்கிறத சொல்ல மாட்டேங்கிற அதோடு நம்ம கல்யாணம் பண்ண கோபமும் கூட இருக்கு நான் சொல்லி எனக்காக ஏற்றுக்கிட்டு என்னைக்காவது உன்னை ஏதாவது இதில் இருந்து தப்பாக சொல்லிட்டாலும் நீ தாங்க மாட்டோமா இவ்வளோ நாள் இதை மனசில் வச்சுக்கிட்டா இருந்தாங்கன்னு உனக்கும் ஒருத்திட்டே இருக்கும் நீ நினைக்கிற மாதிரி இல்லை தியா நீ இத்தனை வருஷம் அவங்கக்கிட்ட காட்டின பாசத்தில் அவங்க உங்ககிட்ட ரொம்ப நம்பிக்கை அன்பை எதிர்பார்க்குறாங்கங்கிறது உனக்கு புரியவே இல்லையா அதை உன் மூலமாக தான் சரி பண்ணணும் நாளுக்கு நாள் அவங்க கோபம் அதிகமாயிட்டே இருக்குமா அது ஏன் உனக்கு புரிய மாட்டேங்குது நீ அதை முழுசாக உணராமல் இன்னமும் கொஞ்சம் விளையாட்டுத்தனமாக அவங்கள மாற்றவே பார்க்குற இந்த விஷயத்துலேருந்து அப்படியே கவர் பண்ணி வெளியில் கொண்டு வர பார்க்க அவங்க ஒன்று வெறுத்துட்டு தான் எனக்கு பயமாக இருக்குடி அதை நீ உணர்ந்தால் தாங்க மாட்டிய குட்டிமா நீ இதை எப்படி சமாளிக்க போகிற நான் நீயே பிரச்சனையை சரி பண்ணுன்னு சொன்னதுக்கு காரணம் நீ அப்பாவது கோவப்பட்டால் அவங்கக்கிட்டயே விஷயத்த சொல்லிடு மாட்டியானுதான் மற்றபடி உன்னை கண்டுக்காமல் தனியாக நின்று கஷ்டப்படுன்னு நான் எனக்கு விட மாட்டேன் என்னால் முடியாது எல்லாத்தையும் நீயே பார்த்துக்கிறேன்னு சொல்கிற அப்போ நான் உனக்கு எப்போவுமே வேண்டாமாத்தியா என்றவன் அவளது முகத்தை இப்போது பார்க்க அவள் கலக்கத்தில் அசைந்து இவனது டிஷர்ட்டை இருக பற்றி பற்றிக்கொண்டான் புன்னகியுடனே இப்போது உருங்க இவனுக்கு கலக்கத்திலும் அந்த செயல் எனக்கு நீ வேண்டும் என சொல்வது போல இருந்தது இவனுக்கு இதை கண்டு மனது சற்று லேசானது புன்னகியுடன் அவனும் அவளை அழுக அணைத்துக்கொண்டு நெற்றியில் முத்தமிட்டவன் அவள் சிலுங்கியதும் மீண்டும் தன்மேல் படுக்க வைத்துக்கொண்டு கொண்டு தலையை தடவிக்கொடுத்தான் ஆனாலும் என்னம்மா சண்டை போடுறடி நீ நீ தலையிடாதுன்னு சொல்லியும் அதை கண்டுக்காமல் எவ்வளோ ரீசன் சொல்கிறேன் என்கிட்டயே கடைசியாக என்ன சொன்ன உங்கள் ஒய்ஃப்னா ம் மேடம்கு என் பொண்டாட்டின்னு நினப்பெல்லாம் வர இருக்கா அப்பா கல்யாணம் ஆகி ரெண்டு நாள் தான் ஆயிருக்கா அதுக்குள்ளே ஏதோ பல வருஷம் ஆன மாதிரி இருக்குது இந்த ரெண்டு நாளுக்குள்ளே எவ்வளோ சண்டை பிரச்சனை கோபம் அப்பப்போ உன்னோட இந்த நெருக்கம் இப்போவும் உன்னோடய சேட்டை எல்லாமே பார்த்துட்டேன் சீக்கிரமே எல்லாமே சால்வ் பண்ணிவிட்டு இன்னும் கொஞ்ச நாள் எங்கேயாவது கடத்திட்டு போயிடணும் டி வாயாடி உண்மைதான் தையா நீ மற்றவங்க மாதிரி இல்லை பிரச்சனை வந்தபோது சோர்ந்து போகிறதில்ல அடுத்தடுத்து என்ன பண்ணணும்னு பார்க்குற முடியலன்னா தோணுச்சுனாலும் அழகிறதே இல்லை ஒரு பிரச்சனையை அடுத்த பிரச்சனை இருக்கிற விஷயத்தில் நுழைக்கிறதில்ல எந்த விஷயம் பிரச்சனை பண்ணாலும் தூங்கும்போது என் கிட்டே பத்திரமாக நானே உன்னை என் கைக்குள்ளே கொண்டு வந்துடுறேன்னு உனக்கு தெரிஞ்சாலும் என்னை விட்டு நீ விலகி போக மாட்டேன் தெரியாத மாதிரி என்கிட்ட சண்டையும் போட மாட்டேன் என் மேலே இருக்கிற பாசம் அக்கறை கோபம் இந்த மாதிரி உணர்ச்சிகள் எதையுமே நீ மறைக்கிறதும் இல்லை மற்றவங்கக்கிட்ட அந்தளவுக்கு உணர்ச்சிகளை அதிகமாக நீ காட்டுறதும் இல்லை எப்போவுமே திவினா ஜாலிங்கிற மாதிரியே காட்டிகிட்டு போயிடுற அதுதான் ஒரு வேளை உன்னை பற்றி எல்லோரும் இப்படியெல்லாம் பேசுகிற அளவுக்கு இருக்கோ என்னவோ இன்று கொஞ்சலில் ஆரம்பித்து குழப்பத்தில் பெருமூச்சுடன் முடித்தான் என்ன ஆனாலும் சரி எப்போவுமே நான் உன் கூட இருக்கேன் இருப்பேன் லவ் யூ ஸோ மச் தியா என்று அவளை அணைத்தபடியே தூங்கினான் ஆதி